வணக்கம், நான் பவானி சிவகுமார். நான் வந்து நெடி படத்தில் நடித்த அனுன்றாங்க, அவங்களோட மதர். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எனக்கு வந்து என் டாக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ் ப்ரொடக்ஷன் ஆர்எம்எஸ் சாராக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணதுன்னா, என் டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு அவங்க ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஈச் ஆஃப் எவ்ரி திங் வந்து அந்த குரூப் டீம் மெம்பர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்து இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லும் போது அவங்களோட எஃபோர்ட் அவங்க நிறையா போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டம் ஒரு சீன் வந்துச்சு, அதில் வந்து அவங்க மூணில கூட வந்து ஹக் பண்ணி அழுகிற சீனு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரியலாகவே அழுதுட்டாங்க. நான் போய் கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஷார்ட்டில் வந்து உண்மையிலேயே அப்பாவோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற கட்டம் இருந்தால் நம்ம ஒரு டாக்டராக இருந்தால் எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அம்பிஷன் வந்து டு பி லாயர். பட் அவங்க லாயர் ஆகுறது அது பிரபஞ்சம் அவங்க அந்த பிளெஸிங் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல வந்து அவங்களோட திறமையை வந்து நாங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கோம். ஏன்னா அவங்க இதுக்கு மணிக்கு வந்து அழகிராணி போட்டியில போனாங்க, சாம்பியனை அடிச்சுட்டு இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள நாங்க வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸா வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா அம்பிஷன் வேற, அவங்களோட இது வந்து அவங்க ஒரு பேஷனா அவங்க செய்யும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.